என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவைகளை நாங்கள் சரி காண்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதே நேரத்தில் வந்து சில பொருளாதார முறைகள் இருக்கிறது உதாரணமாக அன்றைக்கு பெஸ்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார முறை ஏ ஆரம்ப காலத்தில் பிரமிட் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார முறை மக்களை ஏமாற்று முகமாக சில வேலை திட்டங்களை செய்து அது அரசாங்கம் வந்து தடை செய்து அந்த பொருளாதார முறையில் முறைகேடு இருப்பதாக சுட்டிக்காட்டி இலங்கையிலே தடை செய்து நாங்கள் பார்க்குறோம் இந்த பெஸ்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் இதில் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது ஆனால் அங்கீகாரம் கொடுத்திருந்தாலும் கூட இது ஒரு தந்திரோபாய் ஸ்ட்ராடஜிக்கல் பிஸ்னஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள் தந்திரோபாய பொருளாதார முறை இதில் இருக்கிறது நான் ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு காட்டினேன் ஒரு சாரார் அந்த பொருளாதாரத்தில் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து இந்த பொருளாதாரம் என்ன செய்கிறார் என்றால் உதாரணமாக ஒரு நெட்வொர்க் அடிப்படையில் இந்த பொருளாதாரத்தை ஆக்கியிருக்கிறார்கள் இதில் ஆரம்ப கட்டத்தில் அந்த கம்பெனி வந்து ஒரு லாபத்தை பெறுகிறது அதற்கு பின்னால் அதில் இணைகிறவர்கள் வந்து லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்பில் இதை வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிற என்றால் இதை சில தந்திரோபாயங்கள் இருக்கிறது உதாரணமாக ஒருவர் வந்து ஒரு பொருளை கொள்வனவு செய்வதற்காக உதாரணமாக நாற்பதாயிரம் ரூபாய்க்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பொருளை கொள்வனவு செய்கிறார்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் சந்தையில் விற்கக்கூடிய பொருளை விட குறைந்த பொருள் அரைக்கரைவாசித்தான் இவர்கள் கொடுக்கிறார்கள் உதாரணமாக இருபத்தி ஐயாயிரம் நாற்பதாயிரம் என்று சொல்கிற போது இருபதாயிரம் ரூபாய் அல்லது இருபத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த பொருளை கொடுக்கிறார்கள் அதிலே வரக்கூடிய மேலதிக பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் நிறுவனம் எடுக்கிறது அப்போ நிறுவனம் ஆரம்பத்தில் லாபத்தை அடைந்து கொடுக்கிறார்கள் அது லாபம் என்பதை விட அந்த பொருள் அவர்கள் கொடுக்கிற சந்தை பொருளில் இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஆய்வு செய்த வகையில் மூன்றில் ஒரு பங்கு தான் அந்த மக்களுக்கு சேர்கிறது இரண்டு பங்கு அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் ஆரம்பத்திலே சேர்ந்து விடுகிறது பிறகு என்ன செய்கிறார்கள் இவர்கள் சேர்ந்த இந்த பொருளாதாரத்தில் அந்த பங்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் சிலரை அறிமுகப்படுத்தி அந்த பொருளாதாரத்தில் சேர்ந்து கொள்வதன் மூலம் அந்த வலைப்பின்னலில் மக்கள் சேருகின்ற என்ன செய்கிறார்கள் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துகிறவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை அந்த பொருளாதாரத்தில் சேர்க்கிறார்கள் இது என்ன நடக்கிறேன்னு சொன்னால் ஆரம்பத்திலே ஒரு ஆசைக்காக வேண்டிய மக்கள் சேர்கின்ற போது பின்னால் வந்து அந்த மக்கள் வந்து அதில் இடைவிலுகிறார்கள் என்னால் இடைவிழக்கூடிய ஒரு சூழல் அதில் இருக்கிறது மக்களுக்கு ஆரம்பத்தில் அது புரிவதில்லை அப்போ இடைவிலகிற போது என்ன நடக்கிறேன் சொன்னால் உதாரணமாக ஒருவர் இருக்கிறார் அவர் சேர்ந்து விட்டு விட்டு அந்த பொருளாதாரத்தை அவர் அனுபவிக்கின்ற போது அவர் என்ன செய்கிறார் இடையிலே விலகி விடுகிறார் என்றால் மக்களை எடுப்பது என்பது சிரமமான ஒரு விடயம் அப்போ மக்களை ஒரு பிஸ்னஸ் மேன் அதை பொருளாதார ரீதியாக மக்களை ஈடுபடுத்துவது என்பதற்கு அது பொருளாதார ரீதியான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் மக்கள் ஆசை காட்டப்படுகிறார்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிஸ்னஸ் சிஸ்டம்னு சொல்லுறோம் தந்திரோபாய புல்லாத முறை அப்போ ஆரம்பத்திலே சேருகிற ஒவ்வொருவரும் அந்த பொருளை கொள்வனவு செய்கிற போது அந்த பொருளை நாற்பது ரூபாய் ரூபா என்ற போர்வையில் இருபத்தாயிரம் அல்ல இருபதாயிரம் ரூபாக்கு அந்த பொருளை கொள்வனவு செய்கிறார்கள் மீதி காசி அந்த கம்பெனி அந்த நிறுவனத்துக்கு போகிறது அறிமுகப்படுத்துகிறவருக்கு ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் சேர்கிறது அப்போ இவர்கள் இடைவிலுகிற போது அது அவர்களுக்கும் தெரியும் நிறுவனங்களுக்கும் தெரியும் இடை விலகுவார் அப்போ நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த வகையில் இதுவரையில் ஒரு இருபது பேரை நாங்கள் ஆய்வு செய்தோம் அந்த இருபது பேரில் இரண்டு பேர் தான் தொடர்ந்துச்சியாக இருக்கிறார் அந்த பதினெட்டு பேர் இடைவெளி விட்டார்கள் அப்போ அந்த பதினெட்டு பேருடைய பொருளாதாரம் அந்த கம்பெனி அந்த நிறுவனம் பெற்றுக்கொள்கிறது அப்போ கஷ்டப்பட்டு அதற்கு பின்னால் அறிமுகப்படுத்துகிற அந்த நெட்ஒர்க்கை அவர்கள் உருவாக்குகிறப்போதான் அவர்களுக்கு சில பொருளாதாரங்கள் அவர்களுக்கு சேர்கிறது எனவே ஆரம்பத்தில் இது ஒரு பிள்ளையான நிறுவனம் ஏனென்றால் ஒருவருடைய பொருளாதாரத்துக்கு நாங்கள் பணம் தந்தால் அந்த பணத்திற்கு நாங்கள் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் அதுக்குரிய பொருளை கொடுக்க வேண்டும் ரசூசலுல்லா குரேவு செலவு சொன்னார்கள் ஒரு பொருள் கைக்கு வந்து சேர்கிற வரைக்கும் அதை வாங்குவது விற்பது கூடாது என்று சொன்னார்கள் நான் ஆரம்பத்திலே சுட்டி காட்டினேன் உதாரணமாக மரத்திலே இருக்கக்கூடிய பழுத்த ஈச்சம்பளத்திற்கு கீழே இருக்கக்கூடிய காயை எம்பிக்க என்று சொன்னார்கள் இரண்டு அளவிலேயும் மோசடி நடக்கிறது இப்படி எந்த பொருளாதாரம்தான் இந்த தந்திரோபாய பொருளாதார முறை தான் இந்த பெஸ்ட் லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது எனவே இது வந்து சில நிறுவனங்கள் தான் உழைத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக என்ன செய்கிறார் என்றால் அரசாங்கத்தினுடைய இந்த திட்டமாக இதனை பயன்படுத்தி இன்றைக்கு அதிகமாக முஸ்லீம்களுக்கு தன் ஆசை வார்த்தை கூட்டப்படுகிறது காட்டப்படுகிறது அதில் அதிகமாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பொருளாதார முறைகளில் இறங்கி தங்களுடைய அதிகமான பொருளாதாரங்களை இவர்கள் பெறுகிறார்கள் அடுத்ததாக இது ஒரு காவிரிடைய ஒரு பொருளாதார முறை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் பார்த்த வரையில் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளில் முஸ்லீம்களே குறைவானவர் முஸ்லீம்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் முஸ்லீம்களை இடைத்தரகர்களாக பயன்படுத்தி இந்த பொருளாதாரத்தை சமுதாயத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரமாக காட்டி மக்களுக்கு மத்தியில் ஒரு மோசடி நடப்பதாகத்தான் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் எனவே முஸ்லீம்கள் இந்த பொருளாதாரத்தை அணுகக்கூடாது இது மிக தெளிவான ஒரு மோசடி என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வட்டி இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை காட்டி மோசடி இந்த பொருளாதாரத்திலே இடம்பெறுகிறது அப்போ முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் ரசூசர்லா ஹுலிஸ்லம் சொன்னார் மன் ஹர்ஷனா ஃபலைசமினா ஏன் அந்த ஈரம் என்பது மனிதனுக்கு தெரியாத ஒரு சூழலில் தான் அதை மோசடி என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் இதே போன்று ஒன்று தான் இதில் இருக்கின்ற குறைகளும் தந்திர உபாயங்களும் தெரியாத பல முஸ்லீம்கள் வந்து இதில் ஈடுபடுகிறார்கள் இப்போ நான் சொல்கிறேன் என்னவென்றால் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பத்து பேரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு யாராவது நீங்கள் எதிராக பேசுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு சவாலை விடுகிறேன் இதில் சேர்ந்த ஒரு பத்து பேரை எடுத்து அதிலே பாருங்கள் இரண்டு இரண்டு பேர் தான் அதிலே தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் எட்டு பேரும் அந்த பொருளாதாரத்தை இடைவிலகலாக இருப்பார்கள் இது அந்த நிறுவனுக்கு தெரியும் இடைவிலகுவார்கள் என்கிற என்றால் இந்த பொருளாதார முறையில் தான் இருக்கும் அப்போ அந்த தந்தூபாயத்தை இருந்தால் இதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஒரு வங்கியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் இருந்திருக்கிறார் நிறுவனத்தில் இருந்தவர் தான் அவர் இந்த தந்துருபாயங்களை பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயத்திலே முஸ்லீம்கள் வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டும் ஒருபோதும் இதனை ஹலால் என்ற ஒரு வட்டத்திற்கு இதை கொண்டு வர முடியாது இது ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் லாத்தாக்குல் அம்பாலக்கும் பைன கும்பில் பாத்தில் பாத்திலாக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை சாப்பிட வேண்டாம் எப்படி ஒருவருடைய பொருளாதாரத்தை இன்னொருவருக்கு அவருடைய அவர் லாபம் அடையாமல் கொடுப்பது இது வந்து எந்த வகையிலும் மார்க்கத்திலே வந்து அனுமதிக்கப்பட்டதுண்டல்ல இது வந்து ஒரு காபிர்களுடைய பொருளாதார முறை இதில் வட்டி கலந்திருக்கிறது லஞ்சம் போன்றவை கலந்திருக்கிறது மோசடி கலந்திருக்கிறது எனவே முஸ்லீம்களுக்கு இந்த பொருளாதாரம் இலங்கையில் எப்படி நாங்கள் மற்ற வங்கிகளை ஹராம் என்று சொல்கிறோமோ அதே போன்று இதையும் நாங்கள் தெளிவாக ஹராம் என்று சொல்கிறோம் இது ஹலால் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஒரு நீதிகளும் இதிலே கிடையாது இது ஹலால் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த விதமான பொருளாதார நிகதிகளும் கிடையாது என்பது எங்களுடைய ஆய்வுக்குட்பட்ட வகையில் நாங்கள் சொல்கிறோம் எனவே ரசூசலா ஹரைவசல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்ன இந்த பொருளாதார முறைகளில் நீங்கள் பார்த்தால் தெளிவாக வழங்குகிறது அல்லாஹு அல் அலுக்குருவா சொல் அல்லது ரிபா லாய மஸ் என்ன ஷெய்தான் தீண்டப்பட்டவர்கள் போன்று மறமையிலே வந்து இந்த வட்டியை சாப்பிடுகிறவர்கள் எழும்புவார்கள் என்று தல்லா சொல்லிவிட்டு சொல்கிறார் காலு இன்னமல் பை மிஸ்ரர் ரிபா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வட்டியை தான் வியாபாரமும் என்று அவர்கள் சொல்கிறார் வஹல்லல்லாஹுல் அல்லாஹூல் பைய வஹர் ரம் ரிவா ஆனால் அல்லாஹூத்தலா வியாபாரத்தை ஹலாலாகவும் வட்டியை ஹராமாகவும் ஆக்கியிருக்கிறார் எனவே இப்படியான பொருளாதார முறைகளை பார்ப்பதற்கு காட்டுவதற்கு அது ஹலாலாக இருந்தாலும் இது வந்து மக்கள் ஒரு ஏமாற்றுக்காக செய்யப்படுகிற பொருளாதார முறைகள் இதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இஸ்லாம் இப்படியான பொருளாதார முறைகளை ஒருபோதும் அங்கீகரிக்காது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்